சிவகாசி மாநகராட்சியின் திமுக மாமன்ற உறுப்பினர் தனது அச்சகத்தில் பணியின் போது கைவிரல் இழந்த தொழிலாளிக்கு நிவாரணம் வழங்க மறுத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக பாதிக்கப்பட்டவர் புகார் தெரிவித்துள்ளார். விடுகா ஆட்சியில் திமுக மாமன்ற உறுப்பினரின் நம்பிக்கை துரோகம் மற்றும் மிரட்டல் குறித்து பார்ப்போம். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் முத்துமாரி காலனியைச் சேர்ந்தவர் வெள்ளைச்சாமி. அவர் சிவகாசி மாநகராட்சியின் திருத்தங்கள் 24வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினராக இருக்கும் ரஞ்சித் ராஜாவிற்கு சொந்தமான அச்சகத்தில் பணிபுரிந்து வந்தபோது வலது கை பாதிக்கப்பட்டதுடன் விரலையும் இழந்துள்ளார். விபத்து ஏற்பட்ட சமயம் ரஞ்சித் ராஜா வெள்ளைசாமியிடம் சிகிச்சைக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதன் பின் வெள்ளைச்சாமியை கண்டுகொள்ளாமல் கைவிரித்து விட்டாராம். மேலே செய்யும் போது மிஷின் சுவிட்ச் போர்டு தட்டி கையை இழந்துட்டேன். அந்த ஓனர் ஐஸ் ஓனர் ரஞ்சித் குமார் அவர் வந்து உங்களுக்கு கை அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த அஞ்சு விரல் மாதிரியும் எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றேன், கேஸ் எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கேஸ் கொடுக்க முடியாமல் விட்டுட்டாப்புல சரி அப்படின்னு சொல்லி குறை ட்ரீட்மெண்ட்டை பண்ணி எல்லாமே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அவளை தான் என்னால் பண்ண முடியும், உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி என்னை கைவிரிச்சிட்டாப்புல. இதனால் விரல்களை இழந்ததோடு வலது கையையும் சரியாக பயன்படுத்த முடியாத நிலையில் ரஞ்சித் ராஜா மீது பலமுறை ஆட்சியர் அலுவலகம் எஸ்பி அலுவலகம் என வெள்ளைச்சாமி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையாம். தான் ஆளும் கட்சி என்பதால் தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என ரஞ்சித் ராஜா கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் வெள்ளைச்சாமி. நானும் கேட்டு கேட்டு பார்த்துட்டேன், இப்போ வேற திருத்தாங்கல் 24வது வார்டு கவுன்சிலர் வேற ஆயிட்டாப்புல, கேட்டால் நீ முடிஞ்சதை செஞ்சுப்பார், அப்படி எதுவும் தடங்கல் பண்ணினா உன்னை ஆளை விட்டு காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டுறாப்புல. வெள்ளைச்சாமிக்கு மாற்றுத்திறனாளியான மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ள நிலையில் அவரால் வேலைக்கு செல்ல இயலாமல் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி வறுமையின் பிடியில் குடும்பம் சிக்கித் தவித்துக் கொண்டிருக்கிறது. திமுக மாமன்ற உறுப்பினரின் நம்பிக்கை துரோகத்தால் இழந்த தனது விரல்களையும் வாழ்வாதாரத்தையும் மீட்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறார் வெள்ளைச்சாமி. தனது கட்சிக்காரர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பாதிக்கப்பட்ட வெள்ளைச்சாமிக்கு நிவாரணம் வழங்குமா விடியா திமுக அரசு? நியூஸ் ஜி செய்திகளுக்காக செய்தியாளர் விக்னேஷ்.